சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸாக உங்களுக்கு உடனே வரும். நாகமோகினி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோட்ஸுமே விறுவிறுப்பான எண்டிங்கில் தான் முடிஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் யார் ராஜ் வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணும்போது அங்கே மந்திர வளையம் போட்டிருக்கோம், அதனால் அவன் நிலையெல்லாம் மாறி போவாள். போயிட்டு வந்த பிறகு அவளோட பாடி தேடும்போது அங்கே அவளோட உடம்பு இருக்காது. அப்போ சிவன்யாவோட உடம்பை மோகன் வீட்டு சர்வன்ட் வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. யாரோ இந்த பொண்ணு சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க பாவம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. இங்கே ராஜ் வந்து சிவன்யாவை பார்த்துட்டு திருடன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா வெளியே வருவாங்க, வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி திருடன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு திருடெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுவாங்க. மோகன் அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க அதை எடுக்காதீங்க தூங்குற நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஃபோன் கால் வரும், அதையும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் நீ ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு சீக்கிரமாக பணம் கொடுக்கணும், அப்படி இல்லைனா நான் எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டல் மாதிரி வரும். இங்கே சிவன்யா அங்கே பாடியெல்லாம் தேடிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுவாள். அங்கே போய் அவங்களோட அசிஸ்டண்ட்டை வச்சு மேஜிக் பண்ணி தேட சொல்லுவாள். சிவன்யாவோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் மந்திரம் போட்டு பார்க்கும்போது இந்த செர்வன் வந்து சிவன்யாவோட உடலை எரிக்கிறதுக்காக வச்சுருப்பான். அதை பார்த்ததும் சிவன்யா நம்ம எல்லாரும் உடனே அங்கே போகணும், இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு அசிஸ்டண்ட்டும் பாம்பாக மாறிடுவாங்க. மூணு பேரும் அங்கே போவாங்க. ராஜ் உள்ள வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி தெரியும். ராஜ் உடனே அவங்கள பிடிச்சி திருடன்னு சொல்லிட்டு நல்லா அடிப்பான். அதுக்கப்புறம் லைட் போட்டு பார்க்கும்போது தான் அது மோகன்னு தெரியும். உடனே மன்னிப்பு கேட்பான். ராஜ் சொல்லுவான், சின்ன என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். மோகன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிப்பான். மோகன் ராஜ்கிட்ட கேட்பான், நீ போன விஷயம் என்ன ஆச்சு? நான் நந்தினிக்காக ஒரு புக்கே கொடுத்து விட்டேனே, அதை வாங்கினதும் அவன் என்ன சொன்னான், அவன் என்னை பார்க்கணும்னு நினச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். ராஜ் உடனே அந்த கள்ளிச்செடியை எடுத்துகிட்டு வந்து மோகன்கிட்ட, இதை தான் அவங்களுக்காக கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். மோகன் அதை வாங்கினதுமே நந்தினிக்கு ரொம்ப அதிகமாகவே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மோகன் சொல்லுவான் ராஜ்கிட்ட, நான் எப்படியாவது நந்தினிக்கு ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்காக நீ தான் காலையில் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அங்கேருந்து மோகன் கிளம்பிடுவான். சிவன்யாவோட உடலை அந்த செர்வன் பற்ற வைக்க போகும்போது சிவன்யாவை உடலுக்குள்ளே பூந்துருவாள். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிருவா. அதை பார்த்ததும் அந்த செர்வன், என்ன நீ இப்படி உயிரோடு வந்த, நீ தான் செத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருப்பான். அப்போ அந்த ரெண்டு பாம்புகளும் வந்து மனுஷனாக மாறுவாங்க. அதை பார்த்ததும் நாகினியா, என்ன இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு சிவன்யாவோட கையை பிடிச்சி பயந்துட்டே சொல்லுவான். அந்த பிரியா உடனே மறுபடியும் பாம்பாக மாறி நம்ம உண்மையெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல சுற்றி அவனை கொத்திடுவா. சிவன்யா சொல்வா, எதுக்காக இந்த இன்னசென்ட்டை கொன்னீங்க, இந்த மாதிரி தானே நாகராஜாவையும் அவங்க கொண்டிருப்பாங்க, நம்ம பண்ணது தப்பு, உங்களுக்கு கொடுத்த பவரை நீங்கள் வந்து நல்ல விதமாக உபயோகிக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செர்வன் மேலே கையை வைப்பா. அப்போ சிவன்யாவோட கையிலேருந்து ஒரு ஒளி வந்து அந்த செர்வன் தலைக்குள்ளே போகும். அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான் சிவன்யா கிட்ட, இவன் நம்மளை பார்த்துட்டான், இந்த உண்மையெல்லாம் அவன் மக்கள்கிட்ட சொல்ல போகிறான், இது நமக்கு ரொம்பவே ஆபத்தாக இருக்க போது, அவள் பண்ணது சரிதான், நீ எதுக்காக அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த அப்படின்னு சொல்லி திட்டுவான். அதுக்கு சிவன்யா சொல்வா, இல்லை கடவுள் இருக்காரு, அதை நடக்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் விழிஞ்சிரும். சிவன்யா அவள் வீட்டில் மாடியிலேருந்து கீழே வருவா. வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. சிவன்யா சொல்லுவா, நாங்கள் நேற்று நைட்டு ராஜ் வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணும்போது அங்கே மந்திர வளையம் போட்டிருந்தாங்க, அவங்க என்னை தடுக்கிறதுக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. நான் கடவுளுக்கு போய் பூஜை செய்யணும், நான் இப்படியாச்சும் நாகராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவா. உடனே அந்த பிரியா சொல்லுவாங்க, உங்களோட பாதுகாப்புக்கு நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன்யா சொல்வா, இல்லை நானே என்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மோகன் வீட்டில் மோகனோட அப்பாவும் ராஜோட அப்பாவும் இருப்பாங்க. அப்போ மோகனோட மாமா வந்து, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்புறம் மோகனோட மாமா சொல்லுவாங்க, நம்ம பழைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கவங்க வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ரொம்பவே பணக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே மோகனோட அப்பாவுக்கு ரொம்ப டவுட் வந்துடும். மாமா கிட்ட, நீங்கள் அந்த பிஸ்கெட்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அந்த பொண்ணை பற்றி இன்னும் நம்ம தீவிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராஜோட அப்பாவும் மோகனோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மோகனோட மாமா நினைப்பாங்க, நம்ம இதை எப்படியாச்சும் அக்கா கிட்ட சொல்லணும், அக்கா ரொம்பவே பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நினைப்பாங்க, இன்னும் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அக்கா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க.
அதுக்கப்புறம் அங்கே கிச்சனில் அந்த செர்வன் பைத்தியக்கார மாதிரி நடந்துப்பான். அங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருப்பான். மோகனோட அம்மா அதை பார்த்துட்டு என்ன தெய்வம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ராஜ் வருவான், எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவன் மனசில் ஏதோ சூழ்ச்சன்னு நினச்சிட்டு இங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோகனோட அம்மா சொல்லுவாங்க அவங்க தம்பிக்கிட்ட, இன்னைக்கு நமக்கு சாலட் தான் சாப்பாடு போல, இவன் சமைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராஜ் சொல்லுவான், நான் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மோகனோட அம்மா சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீலாம் ஒன்றும் பண்ண வேணாம், உனக்குலாம் ஒன்றும் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராஜ் சொல்லுவான், இல்லை நான் ரொம்ப நல்லாவே சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் இங்கே சிவன்யா சிவன் கோவிலுக்கு வந்து பூஜை செஞ்சிட்ருப்பான். சிவன்யாவை கண்ணை மூடி மந்திரம் ஓதி பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ராஜோட அம்மாவும் கூட ஒருத்தவங்களும் அந்த கோவிலுக்கு வருவாங்க. சிவன்யா அழகாக மந்திரம் ஊதுறதை பார்த்துட்டு, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக மந்திரம் ஊதுறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ராஜோட அம்மா சொல்லுவாங்க, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் கோவிலுக்கு வரவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக கஷ்டமான மந்திரத்தை ஈஸியாக ஊதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இந்த பொண்ணு இந்த ஜென்ரேஷன்லேயே பிறந்திருக்காது போல, அந்த அளவுக்கு பூஜை செய்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. ராஜ் சமைச்சிட்டு இருக்கும்போது மோகன் வருவான். மோகன் உடனே, நீ என்ன இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட என்ன வேலை கொடுத்தா நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ராஜ் கேட்பான், என்ன வேலை சின்னையா அப்படின்னு கேட்பான். நான் உன்னை நந்தினிக்கிட்ட என்னை ஃப்ரெண்டாக்க சொல்லி சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ராஜ் சொல்லுவான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சின்னையா, ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி ஃப்ரெண்டாக்குறது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க எங்கெல்லாம் போவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மோகன் ராஜ்கிட்ட சொல்லுவான், நீ தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நீ தான் எனக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ராஜ் சொல்லுவான், நீங்கள் என்னமோ ஈஸியாக சொல்லிடுறீங்க சின்னையா, ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு படாத பாடுபடுறேன், அவங்க வீட்டுக்கு வெளியே அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, உள்ளே போனதும் அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ நீ தான் ஏதாவது பிளான் பண்ணி அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி மோகன் சொல்லுவான். ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிங்கில் காக்ரோச் இருக்கும். ராஜ் அதை பார்த்துட்டு, ஐடியா கிடைச்சிருச்சு அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சிங்கை காட்டுவான் மோகன்கிட்ட. மோகன் அதை பார்த்துட்டு, சிங்கா ஐடியா அப்படின்னு கேட்பான். இல்லை சின்னையா, அங்கே இருக்குப்பா இங்கே காக்ரோச் அப்படின்னு சொல்லி காட்டுவான். மோகன் கேட்பான், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது ராஜ் சொல்லுவான், நான் பூச்சி மருந்து அடிக்கிறவங்களா நான் அவங்க வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன்யாவை பார்த்ததும் மோகனோட அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் ராஜோட அம்மா மேலே இருக்க மணியை அடிக்க போகும்போது அவங்க கால் வந்து வலிக்கிறோம். அப்போ அவங்க சாஞ்சு பக்கத்தில் இருக்க திரிசூலம் மேலே அவங்க தலை அடிபட போகும். சிவன்யா உடனே கண் முழிச்சு அவள் கை பிடிச்சி தாங்கிடுவா. சிவன்யா ராஜோட அம்மாவை காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜோட அம்மா சொல்லுவாங்க, அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றுறதுக்காக உன்னை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன்யா சொல்லுவா, அப்படிலாம் இல்லை, நான் இல்லைனாலும் வேறு யாராவது இங்கே வந்திருப்பாங்க, உங்களை காப்பாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் சிவன்யாவும் ராஜோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ராஜோட அம்மா சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஆனந்த் அவங்க வீட்டில் தான் வேலை பார்க்குறேன், நான் அவங்க வீட்டு டிரைவரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதும் சிவன்யாவுக்கு அவள் சின்ன வயசில் அவங்கள பார்த்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் சிவன்யா நினப்பா, நம்ம ராஜோட அம்மாவை தான் காப்பாற்றிருக்கோம், இவங்க ராஜோட அம்மா தான், நம்ம சின்ன வயசுலேயே இவங்களை பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நினப்பா. அதுக்கப்புறம் சிவன்யா சொல்லுவாள், நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இங்கே பேசியிருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாள். ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சிவன்யா கேட்பா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பா. ராஜோட அம்மா சொல்லுவாங்க, ஆனந்த் மோகன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க கேட்பா, நான் உங்களோட ஃபேமிலியை கேட்குறேன் அப்படின்னு கேட்பா. ராஜோட அம்மா சொல்லுவாங்க, எங்களோட ஃபேமிலி ரொம்பவே சின்னது, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பையன்தான், என் பையன் பேர் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனே அதை கேட்டுட்டு, பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் உங்கள் பையனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறம் ராஜோட அம்மா சொல்லுவாங்க, ராஜ் ரொம்பவே அழகாக இருப்பான், ரன்வீர் சிங் மாதிரி இருப்பான், அவன் ரொம்ப அழகாக டாலாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சிவன்யா வீட்டுக்கு ராஜ் கட்சி ஃபல முகத்தை மூடிக்கிட்டே உள்ளே வருவான். அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு கேட்பாங்க, யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு. ராஜ் சொல்லுவான், உங்கள் வீட்டு மேடம் நந்தினி தான் என்னை இங்கே பர்சனலாக அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவான். உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்குல்ல, அதுக்காக தான் நான் பூச்சி மருந்து அடிக்க வந்திருக்கேன், இப்போ விட்டால் என்னை பிடிக்க முடியாது, இல்லைனா என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி போக பார்ப்பான். செக்யூரிட்டி கார்டு சொல்லுவான், இல்லை இல்லை மேடமுக்கு தெரிஞ்சால் என்னை பயங்கரமாக திட்டுவாங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு ராஜா உள்ளே அனுப்புவான். இங்கே கோவிலில் சிவன் ஆர்வமாக ராஜா பற்றி கேட்டுக்கிட்டு இருப்பான். ராஜோட அம்மா சொல்லுவாங்க, ராஜும் மோகனும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க,
ராஜோட அம்மா சொல்லுவாங்க, மோகன் ஐயா முதலாளியாக இருந்தாலும் என் பையனை வந்து அவங்களோட சகோதரனாக தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பையன் ராஜ் வந்து அவனோட முதலாளிக்காகவும் மோகன் ஐயாவுக்காகவும் என்ன வேணால் செய்வான், அவங்க கூடவே தான் எப்போதுமே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன்யா அதை கேட்டுக்கிட்டே மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ராஜோட அம்மா சொல்லுவாங்க, என் ஃபோனில் என் மகனோட ஃபோட்டோ இருக்குது, நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க. சிவன்யா உடனே ரொம்ப சந்தோஷமாயிருவா, அவன் மனசுக்குள்ளே நான் ராஜோட முகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாள். ராஜோட அம்மா பேசிக்கிட்டே அவங்க ஃபோனை எடுப்பாங்க. இப்போ ஃபோன் பறந்து போய் கீழே விழுந்துடும். சிவன்யா உடனே போய் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பா. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருது.